இந்த வீடியோ உங்களுக்கானதும் இல்லை, எனக்கானதும் இல்லை. அப்புறம் வேறு யாருக்கடான்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கானது. லைஃப்பில் எல்லாருக்கும் மறக்க முடியாத நாள்னு நிறைய உண்டு, நிறைய நாள் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள், இந்த அண்ணாமலை படத்தில் தலைவர் சொல்வார்ல, குறித்து வச்சுக்கோ இந்த நாள். அந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு நாள், அதாவது டேர்னிங் பாயிண்ட்டாக, வாழ்க்கையை திருப்பி போகிற ஒரு மொமெண்ட்டாக. லைஃப் எப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தெரியுமா? ஒரு சேலஞ்சிங் வர்றப்போ. சரி, இதுவரைக்கும் நான் அதை வந்து ஃபீல் பண்ணதில்லை, பட் ஆனால் இன்றைக்கி பயங்கரமாக நம்மளை அப்படியே திருப்பி போட்டுருச்சேன். அதாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகம் அதிலெல்லாம் நம்பிக்கை இருக்க, கடவுள் நம்பிக்கை உண்டு, பட் ஆனால் ஜாதகம் மற்ற விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ நமக்கு சாதகமாக இருந்தால் அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை, பட் அதே நேரத்தில் நமக்கு ஆப்போசிட்டாக வந்தால் அதை பற்றி நம்ம கேர் பண்ணுறதும் இல்லை. பட் இருந்தாலும் இன்றைக்கி வீட்டில் விடாப்படியாக நம்மளை பிடிச்சி உட்கார வச்சு ஜாதகம் பார்த்தாங்க, எப்படி இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் சில சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தப்போ, இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஜாதகம், அதாவது இந்த படத்தில் டிமாண்டி காலனியில் சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட், முடிஞ்சால் செத்து மறுபடியும் பிறந்து வா, அப்போயாவது உனக்கு ஓலை ஒழுங்காக வருதான்னு பார்ப்போம். அந்த மாதிரி என்ன சொன்னாப்பா, உனக்கு என்ன டேலண்ட் இருந்தாலும், உனக்கு நீ என்னதான் வந்து கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ரொம்ப, அதாவது என்ன சொல்ல, ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு லைஃப் ஃபுல்லாக நீ நினச்சாலும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ணுவன்னா, சோத்துக்கு தண்டமாக பூமிக்கு பாரமாக இருந்துட்டு செத்து போயிடுவ. கிட்டத்தட்ட அதுதான் வந்து அவர் சொன்ன. ஆக்சுவலி அவர் வந்து நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், இதில் மேட்ரியா தான், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், நம்மளை நல்லா தெரிஞ்சவர், நமக்கு வேணும்னே எதையும் சொல்லலாம் மாட்டாப்புல. அவர் அப்படி சொல்கிறப்போ ஆக்சுவலி அந்த டைமில் ஏன் ரொம்ப கேட்குறப்ப மனசு வருத்தமாக இருந்தது, பட் இருந்தாலும் ஏன் அது ஒரு தனி ஒரு, அதாவது ஒரு அடர்லைன் ட்ரெஷ்ஷும்பாங்க பார்த்தீங்களா, அதாவது உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று கிளம்பி வரும் நமக்கே தெரியாமல், நம்மளே அறியாமல், அந்த மாதிரி ஒரு விஷயம். குட், ஆக்சுவலி அவங்க ஒத்துக்கிட்டாங்க, உனக்கு எல்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் உன்னால் எதுவும் பண்ண முடியும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளை மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இந்த சிச்சுவேஷனை மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு டவுன் ஆகாமல், நம்மளால் சில நேரங்களில் சில விஷயங்களை மாற்றி காட்ட முடியும். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அவங்க எந்த அளவுக்கு அதை நம்புகிறாங்களோ அதை விட்டு அதிகமாக ஒரு படி மேலே போய் நம்மளை நம்ம நம்பணும், நம்பி அதை மாற்றி காட்டணும். சில நேரங்களில் அவங்க எடுத்து சொல்லணும், இப்படி இருந்தால் ஒருத்தன் மாற்றினா உன்னாலே மாற்ற முடியணும், மாற்றுவோமா